हलो फ्रेंड्स वेलकम टू साउथ इंडियन रेसिपी चैनल वांगा इनकी नम्मा चैनल एन्ना रेसिपी सेय्यिरदुन्नु पापोम इनकी नम्मा एन्ना रेसिपी सेय्यपोरोम्ना मुट्टैय वच्चु कटलेट पन्नपोरोम अदु एप्पडी ईसियावुम टेस्टावुम पन्रदुन्नु दान पाक्कपोरोम अदुक्कु मुन्नाडी नम्मा अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नु पात्तुट्टु वंदिरुवोम वांगा नम्मा किचनुक्कु पोलाम किचनल पोय पापोम ना वंदु रेडिया एल्लाम एडुत्तु वच्चिरुक्केन फर्स्ट पार्त्तींगन्ना ना मुट्टै मूणु मुट्टै अविच्चु वच्चिरुक्केन रेंडु उरुलक्किळंगु एडुत्तु अविच्चु वच्चिट्टेन அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நான் வந்து மைதா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் சிகப்பு அரிசி இருக்குல்ல சிகப்பு பச்சை அரிசி அந்த மாவுல 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மூணு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கடலை பருப்பு ஊற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா பார்ப்போம் கொஞ்சம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதான் நம்ம போட போகிறோம் நம்ம மசாலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நினச்சின்னா கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இதை நல்லா வதக்கி போட்டுருவோம் அதை காம் போட்டோம்னா தண்ணி அதிகமாக விடும் வெங்காயம் அதனால் நல்லா தண்ணி சத்து போக வதக்கிட்டு போடணும் வதக்கிடுவோம் நல்லா இதை ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு இருக்குல்லையே அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன்னு நல்லா இது இல்லாமல் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து கடலை பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இருக்கட்டும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தனிச்சத்து இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இதோட கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு மாவு வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம வந்து பேஸ்ட்டு செய்கிறதுக்கு வச்சுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவு மைதா ஒரு டீஸ்பூன் அளவு இது அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம வந்து கடலை மாவு கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அளவு அந்த மாவு அது மூணுத்தையும் சேர்த்துக்கிறோம் ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தேவையில்லை நான் போடலை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் போட்டுக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்து பிரட்டிடலாம் அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம் இப்போ வந்து எல்லாத்தையும் பிரட்டிக்கிறோம் இப்போ வந்து மல்லி இலை புதினா இலை ரெண்டையும் பொடுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் இது மாதிரி செஞ்சுக்கிறோங்க எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கிறோம் நல்லா பிசைஞ்சு நம்ம முட்டை உருண்டையாக உருட்டிக்கிறேன்னு உருட்டி அதில் முட்டையை வச்சு மேலே லேசாக இது பண்ணி அந்த நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதில் கலந்து நான் ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே அதை மேலே தூவி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டால் ரெடி ஆயிரும் நம்ம முட்டை கட்லெட்டு இது மாதிரி நல்லா பிரட்டிக்கிறங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு இருக்கட்டும் இது இப்போ நான் வந்து நம்ம இது ரெடி பண்ணிக்கிறோம் கட்லெட்டுக்கு முட்டையை வந்து ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க மூணு முட்டையை ரெண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் இது மாதிரி உருண்டையாக ஒட்டிக்கிறீங்க நடுவில் லேசாக குழியாக வச்சுக்கிறீங்க நடுவில் அந்த ஏன்னா அந்த குழியில் தான் நம்ம முட்டை வைக்க போகிறோம் இது மாதிரி நல்லா
வச்சு மேல முடிக்கிறேங்க. ஒரு ஒரு பக்கம் மூடினா போதும். இப்போ நம்ம அந்த மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் அதில் கலந்து ப்ரெட் க்ரம்ஸில் பெரட்டி வச்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டிடுங்க ஃபுல்லாக வர்ற மாதிரி. அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இது மாதிரி எல்லா முட்டையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் எல்லா முட்டையும் அது மாதிரி செஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப விட வேணாம், கொஞ்சம் பெரட்டி விட்டு பொறிக்கிற அளவுக்கு விட்டால் போதும். போதும் இந்த அளவு எண்ணெய் போதும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பெரட்டி பெரட்டி விடணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் பெரட்டி பெரட்டி விடணும். நல்லா செவந்து வந்துடணும் நம்ம கட்லெட்டு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டால் எல்லாம் இடித்து இது ஒன்று உடஞ்சிடும். அதனால் வந்து மூணு மூணாக தான் நான் போட்டு பொறிக்கிறேன். பாருங்கள் நாலு பக்கம் நல்லா பெரட்டி பெரட்டி விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நம்ம கட்லெட் தயாராகிடுச்சு பாருங்கள். நம்மளோட சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.